எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிபி சார் பற்ற என்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளில் சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து மக்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்கிறதுக்காகவும் படைக்கப்பட்டவங்க சில பேர் இருக்காங்க. அந்த வகையில் எஸ்பிபி சார் உடைய பாடல்கள் ரிலீஸ் ஆகும்போது கேட்டு வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால அவர் கூடவே நான் வளர்ந்துருக்கேன். அவர் எனக்கு வந்து அவர் இயற்கை மாதிரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு வந்து வானம் மாதிரி, பூமி மாதிரி, காற்று மாதிரி தான். அந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் தான் எஸ்பிபி சார். அப்பா சொன்ன அந்த கணக்காலும் கண்கள் மெல்லங்க பாட்டை கேட்டு தான் பல நாள் நாங்கள் தூங்கியிருக்கோம் வீட்டில். ஸோ அந்த பாட்டு தான் நீங்கள் நான் என் பொண்ணுக்கும் பாடிட்டு இருக்கேன் தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ அவர் எல்லாருக்குள்ளேயும் கலந்துருக்கிறவர். ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் எல்லாரும் அவங்களோட ரொம்ப நெருங்கின ஒருத்தரை இழந்துட்ட அந்த சோகம் வந்து எல்லார் மனசுலையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஆறவே ஆறாதுன்னு நினைக்கிறேன். அவருடைய பாடல்கள் இப்போ கேட்கும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் அவருடைய அவர் பேசின விஷயங்களை பார்க்கும்போதும் அவர் குரல் எவ்வளோ இனிமையோ அதை விட அவர் அவ்வளோ இனிமையாக இருந்திருக்காரு. எனக்கு ஒரு பாக்கியம், போன வருஷம் சார் எனக்கு ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த ஸ்டுடியோக்கு வந்தப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன், யார ஒருத்தரையும் அவர் கடந்து போயிடவே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு சாதாரண ஆள் வரைக்கும் கூப்பிட்டு எப்படி இருக்க ஒரு பார்த்து ஒரு அவர் தெரியாத ஆளாக இருந்தால் கூட அவர்கிட்ட ஒரு சிரிப்பாவது சிரித்து தான் போயிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ நேசிக்க முடியுமா? அதுக்கு நான் அதுதான் ஒரு நாலு நாளாக நான் அதை தான் எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் அளவுக்கு சக மனுஷனை நேசிக்க நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அவர்கிட்ட பெரிய லெசனாக நான் எடுத்துக்கிறேன். சார், வில் ஆல்வேஸ் மிஸ் யூ. என் உயிர் உள்ளவரை என் இதயத்தில் உங்களை வைத்திருப்பேன். நன்றி. தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.